ஹலோ ஹலோஸ் எயிட்டிஸ் காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் தான் நடிகர் மைக் மோகன் இவரோட இயற்பெயர் மோகன் மட்டும்தான் ஆனால் இவரை மைக் மோகன் கூப்பிட்றதுக்கு காரணம் இவர் மைக்கு பிடிச்சி பாடுற மாதிரியான காட்சிகள் சினிமாவில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்டைலுக்கே அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அதனால தான் இவரை செல்லமாக மைக் மோகன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க நடிகர் மைக் மோகன் அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் வெள்ளி விழா நாயகனாக இருந்தார் காரணம் இவரோட திரைப்படங்கள் எல்லாமே வெள்ளி விழா கன்றும் அதாவது மெகா ஹிட் திரைப்படங்களாகிடும் அதிகமான வசூல் சாதனையும் படைக்கும் அன்றைய காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட திரைப்படங்கள் கூட அந்த அளவுக்கு வசூல் சாதனையை படைக்கும் ஆனால் நடிகர் மைக் மோகனோட படங்கள் எல்லாமே அதை விட வசூல் சாதனை அதிகமாகவே படைச்சது இவருக்குன்னு அதிகமான பெண் ரசிகைகள் இருந்தாங்க அன்றைய காலகட்டங்களில் சாக்லேட் பாயா வளம் வந்துட்டு நடிகர் மைக் மோகன் அவர்களோட சினிமா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகவே போயிட்டு இருந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம்னு அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சு பேருப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார் ஆனா நடிகர் மைக் மோகன் அவர்களோட வாழ்க்கையில நடந்த சில சோகமான விஷயங்கள் தான் அவரோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டுச்சு நடிகர் மைக் மோகனை ஒரு நடிகை காதலிச்சாங்க அந்த காதலை அவர்கிட்ட சொல்லிருக்காங்க ஆனா மைக் மோகன் அதை ஏத்துக்கல அதனால அந்த நடிகை மைக் மோகனுக்கு வி இருக்கதா சொல்லி வெளியே வதந்திகளை பரப்பிட்டாங்க இந்த விஷயமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதனாலேயே மைக் மோகனோட பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது மேலும் மைக் மோகன் அவர்கள் சினிமாவில் அவர் பேசக்கூடிய வாய்ஸ் ஆனது அவரோட சொந்த குரல் கிடையாது அவருக்கு டப்பிங் தான் கொடுப்பாங்க மைக் மோகன் அவர்கள் சொந்த குரல்ல ஒரு சில அந்த திரைப்படங்கள் படுதோல்வியை சந்திக்க அடுத்ததா அவருக்கு பட வாய்ப்புகள் சுத்தமாக குறைஞ்சு போயிடுச்சு நடிகர் மைக் மோகன் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு நடிகர் மைக் மோகன் அவர்கள் இதுவரையும் தன்னோட குடும்பத்தை வெளியே காட்டினதே கிடையாது நடிகர் மைக் மோகனோட மனைவி பெயர் கௌரி இந்த தம்பதிகளுக்கு ஆகாஷ் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு நடிகர் மைக் மோகன் அவர்கள் எப்போவுமே தன்னோட குடும்பத்தை வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டார் காரணம் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருமணம் நடந்துருச்சு இந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்காரு நடிகர் மைக் மோகன் அவர்களோட இந்த சர்ச்சைகள் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தன்னோட குடும்பத்தை மீடியா முன்னாடி காட்டாமைய வச்சுருந்தாரு நடிகர் மைக் மோகன் இவரை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்